வெல்கம் டு தமிழ் ஷார் குளோப். ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சர்வீசஸ் மோசடி சம்பந்தமா மேலும் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதா வந்து தகவல் வந்திருக்கு. இவர்கள் இரண்டு நாட்கள் முன்னாடியே வந்து கைது செய்யப்பட்டதா வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. விபிஆர் அப்படின்னு அழைக்கப்படுற வெங்கடேசன் மற்றும் பிரபு இவர்கள் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் வந்து இரண்டு நாள் முன்னாடி கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள். ஒரு செய்தியில சுமார் 100 கோடி ரூபாய் இவங்க வசூல் பண்ணதா வந்து போட்டிருக்காங்க. இன்னொரு செய்தியில 200 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணதா வந்து சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ கரன்சி மோசடி சம்பந்தமா வேற ஒரு நபர், அவர் வந்து கிருஷ்ணகிரியில வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாரு, யூனிவர் காயின் அப்படின்னு ஒரு நிறுவனம். அதுல வந்து சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செஞ்சதா வந்து புகார் இருந்தது. இந்த ஐஎஃப்எஸ் நிறுவனம் சம்பந்தப்பட்ட மோசடி வெளியே வரும்போது இந்த ஃப்ராடும் வந்து வெளியே வந்தது. அது சம்பந்தமா வந்து அந்த டைம்ல வந்து சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் வந்து ரைடு போனாங்க. ஓசூர், கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்ல அவர் வந்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தார். ஏகே டேட்டஸ் ஒரு நிறுவனம், அருண்குமார் அப்படின்றவர். குறிப்பா வந்து ஓசூரில் தான் வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. எப்படி ஐஎஃப்எஸ் பொறுத்த வரைக்கும் இருங்காட்டுக்கோட்டை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் இந்த பெல்ட்ல இருந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஓசூர் சைடில் இவர் வந்து கிரிப்டோ காயின் மூலமாக லாபம் வருது அப்படின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. 2021 தான் வந்து இவரும் வந்து அந்த ஏகே டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு யூனிவர் காயின் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ஒரு இன்வெஸ்டர் வந்து 770,000 ரூபாய் முதலீடா போட்டாங்கன்னா வாரம் வந்து 93,000 கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து அவர் கரெக்ஷன் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு எல்லாம் டார்கெட் பார்த்தோம்னா ஒன்னும் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்க அப்படி இல்லைன்னா வந்து இந்த ராணுவத்தில் ஒர்க் பண்ணிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து சின்ன வயசுல சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு பல்க் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் மிலிட்ரி மூலமா. அதை வந்து இந்த மாதிரி மோசடி நபர்கள் இவர்களை பற்றி சரியா தெரியாதால அவங்க வந்து பணத்தை வந்து போட்டுடுறாங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்ல நிறுவனம் நினச்சி போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இவங்க நபர்களை டார்கெட் பண்ணி பணத்தை வந்து கலெக்ஷன் பண்றாங்க. இந்த நபர் அருண்குமார்ன்றவர் தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களையும் வந்து பல ஆயிரம் நபர்களிடம் வந்து 2,000 கோடி வரையிலும் முதலீடு பெற்று மோதல் செஞ்சிருக்காரு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ரெய்டு நடந்தப்போ போன வருஷம் சுமார் 100 கோடின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ நேற்று வந்த நியூஸ்ல சுமார் 2,000 கோடி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அமௌண்ட் எப்படிதான் கிடைக்குதுன்னு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருக்கு. பணத்தை இழந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் மற்றும் மாவட்ட எஸ்பியிடம் நேரில் புகார் அளித்தனர். இது குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து ஏகே டேட்டஸ் உரிமையாளர் அருண்குமார் மற்றும் முகவர்கள் நந்தகுமார், சங்கர், சீனிவாசன், பிரகாஷ் வேலன் ஆகிய 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதில் சீனிவாசன் பிரகாஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் சங்கர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தலைமறைவாக இருந்த அருண்குமார் நேற்று முன்தினம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள வேப்பனஹள்ளியில் உள்ள சார் பதிவாளர் சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ் அலுவலகத்தில் பத்திரப்பதிவுக்கு வந்திருப்பது போலீசாருக்கும் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்ய வேப்பனஹள்ளிக்கு விரைந்தனர். இந்த தகவலை அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்ற அருண்குமாரை பாகலூர் போலீஸ் உதவியுடன் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடமிருந்து 14 லட்சம் ரொக்கம், 12,000 நகை மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதாவது இந்த யூனிவர் காயின் ஏகே டேடஸ் அதனுடைய ஓனர் அருண்குமார் அவர்கிட்ட இருந்து. போன வருஷம் வந்து ஆக்சுவலா வந்து சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வந்து ரைடு போனாங்க. இப்போ இது வந்து கிருஷ்ணகிரிக்கு மாத்திருக்காங்க போல. நம்ம சேனல புதுசா பாக்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். புறத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருவரை பொருளாதார குற்றப்பிரிவு துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீராமிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வேலூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம், இந்த நிதி நிறுவனத்தில் வேத நாராயணன், லட்சுமி நாராயணன், ஜனார்த்தனன், மோகன் பாபு இந்த சகோதரர்கள் இங்கு 900 கோடி ரூபாய் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி வெளிநாடு தப்பிச் செல்லக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இது போன்ற பகுதிகளில் முகவராக செயல்பட்டவர் வெங்கடேசன் மற்றும் பிரபு. இந்த இருவரும் காஞ்சிபுரம் அடுத்த பெரிய கரும்பூர் பகுதியை சார்ந்தவர்கள். இந்த பெரிய கரும்பூர்லிருந்து கோவிந்தவாடகரம், கூரம், கீழ்கதிர்பூர், மேல்கதிர்பூர் இது போன்ற பல்வேறு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் அந்த முதலீடாக பெற்றிருக்கிறார்கள், அதிக வட்டி தருவதாக கூறி கடந்த 2 தினங்களாகவே அவர்கள் வீட்டுக்கு முன்பாக பணத்தை இழந்தவர்கள் பணத்தை கேட்டு பிரச்சனை செய்து கொண்டனர். இதனை அடுத்து தகவல் அறிந்த சென்னை பொருளாதார போலீசார் அவர்களுக்கு நேரடியாக வீட்டில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து தற்போது சென்னையில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் முதற்கட்டமாக 150 கோடியிலிருந்து 200 கோடி ரூபாய் அதிக முதலீடு பெற்றிருப்பதாகவும், இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் சொத்துக்கள் வாங்கியிருப்பதால் அந்த சொத்துக்களை விற்று பொதுமக்கள் பணம் கேட்பதாக அந்த புகார் அடிப்படையில் தான் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய சகோதரர்களிடம் தற்போது பிரபு மற்றும் வெங்கடேசன் கைது செய்திருக்கும் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் இந்த இருவரும் 250 கோடி ரூபாய் மோசடி செய்து முதற்கட்ட தகவலை தெரிய வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம். கோடி ரூபாய் மோசடி வழக்கில் ஐஎஃப்எஸ் நிறுவன முக்கிய ஏஜென்டான வெங்கடேஷ் காஞ்சிபுரத்தில் கைது. வெங்கடேஷன் சகோதரர் பிரபு என்பவரை தேடி வரும் போலீசார்.